ஹே கைஸ் திஸ் இஸ் ஹே மார் யோர் வாட்சிங் யூடியூப்ஸ் சேனல் இன்னைக்கு பிளாகில் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் மெடிசனில் பிஎஸ்சி இன் ரீனல் டயலிசிஸ் அல்லது டயலிசிஸ் டெக்னாலஜி கோர்சஸை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை கேட்டிருந்தீங்க ஸோ சாரி ஃபார் த டிலே நான் லேட்டாக அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு எம்பிபிஎஸ் பண்ணணுமான்னு கேட்டிருந்தீங்க இதுக்கு எம்பிபிஎஸ் தேவையில்லை இதுக்கு ப்ரீவியஸ் பிளாக்லேயே நான் சொல்லியிருந்தேன் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்னு அதுக்கு வருத்தப்பட்டு இல்லை இல்லாமல் நம்மளுக்கு அதுக்கு ரிலேட்டடான சில கோர்சஸ் இருக்குது அதுதான் அலைட் ஹெல்த் சயின்ஸ் இன் மெடிசன் அப்படின்ட்டு இதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து டுவெல்த் மார்க் போதும் அது மட்டும் இல்லாமல் சில காலேஜ் யூனிவர்சிட்டிஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியும் நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த ரீனல் டயலிசிஸ் டயலிசிஸ் டெக்னாலஜியோடைய கோர்சஸ்டைய டியூரேஷன் வந்து த்ரீ இயர்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் இதோடைய எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் எமஸ்ட்ரி பயாலஜி அல்லது மேத்தமெட்டிக்ஸ் குரூப் எடுத்துருந்துருக்கணும் அட்மிஷன் ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுடைய டுவெல்த்து மார்க்ஸை பேஸ் பண்ணியும் சில காலேஜ் யூனிவர்சிட்டிஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த கோர்ஸ்க்கு ஒரு எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ மீன்ஸ் பிட்ஷாட் தென் எஸ்ஆர்எம் ஜேஇ அண்ட் யூபிஎஸ்சி விஐடி இங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த கோர்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சில காலேஜஸில் எங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குங்கிறத நீங்கள் எழுதினிங்கன்னா கண்டக்ட் பண்ணுற இடத்துல எல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் போய் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதினிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த காலேஜில் சீட்டு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் நீங்கள் எக்ஸாம் எழுதவும் ட்ரை பண்ணுங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணுங்கள் டாப் இன்ஸ்டியூஷனில் சில காலேஜஸ்லாம் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது எம்எம்எம் காலேஜ் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் சென்னை ஜிப்மர் பாண்டிச்சேரி தென் ஏஜே இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் மேங்களூர் ஜேஎஸ்எஸ் யூனிவர்சிட்டி மைசூர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லி அண்டு மணிப்பால் யூனிவர்சிட்டி கர்நாடகா இதெல்லாம் டாப் இன்ஸ்டியூஷன் ஆஃப் இந்த கோர்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது இந்த இன்ஸ்டியூஷன் இந்த யூனிவர்சிட்டியிலையுமே அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க டாப் இன்ஸ்டியூஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியை தவிர நம்மளுக்கு ஒரு சில காலேஜஸ் இன் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குதுன்னா எம்எம்எம் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் சென்னை தென் தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சென்னை சிஎம்சி வெள்ளூர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி வெள்ளூர் கிரேஸ் காலேஜ் கன்னியாகுமரி தென் வடமலையான் ஹாஸ்பிட்டல் இங்கே எல்லாமே இந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது இதில் ரொம்ப முக்கியமாக நான் குறிப்பாக சொல்ல போகிறேன்னா பாண்டிச்சேரியில் ஜிப்மர் இருக்குது அதே மாதிரி சில ப்ரைவேட் காலேஜஸ் ஸ்ரீ பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது இதில் இருக்கிற எல்லா காலேஜஸ்லேயும் கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியான காலேஜஸ் எதுலான்னு பார்த்தீங்கன்னா எம்எம்எம் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் சென்னை இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலையும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி ஜிப்மர்லேயும் ரொம்ப கம்மி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் வெப்சைட்டை நீங்கள் கோத்ரூ பண்ணாலே தெரியும் இந்த மூணு காலேஜஸ் நம்ம தமிழ்நாடு ப்ளஸ் பாண்டியில் இருக்கிறதுல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ப்ரிவேட் செக்டார் போனீங்கன்னா இதை காட்டிலும் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆஃப் ஃபலைடு ஹெல்த் சயின்ஸ் அண்டு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இதில் எல்லாம் ஜிப்மர்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்வல் ஃபீயே வந்து இட்ஸ் கம்ஸ் அரவுண்டு செவன் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் அந்தளவுக்கு தான் ஃபீஸ் இருக்குது இதே இது நீங்கள் ப்ரைவேட் செக்டார் போனீங்கன்னா அபோவ் தேர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் வெப்சைட்டில் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி காலேஜஸ் மெயினாக நான் சொன்ன மூணு காலேஜஸ்லையுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக கம்மி ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் முடித்தோடனே நீங்கள் ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் எமர்சி வந்து இதுக்கு ரிலேட்டடான ஃபீல்ட்லேயும் கோர்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் கோர்ஸஸும் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கோப் வந்து ரொம்ப அப்ராட் கண்ட்ரீஸ்லேயே நிறைய வாண்டட் இருக்குது உங்கள் ஸ்கோப் நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த கோர்ஸ் முடித்தீங்கன்னா உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல் பொசிஷன் என்ன மாதிரி இருக்குன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் அல்லது டயாலிசிஸ் தெரப்பிஸ்ட் கிளினிக்கல் கோஆர்டினேட்டர் அல்லது நெஃப்ராலஜிஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் முடித்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரிசர்ச் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரிசர்ச்சராக கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ இந்த கோர்ஸ் மெயினாக நீங்கள் வந்து நீங்கள் படிக்கிற எந்த கோர்ஸாக இருந்தாலுமே நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து அப்டேட்டாக வச்சுக்கோங்க இது ரெண்டு மட்டுமே நம்ம தான் நம்ம அப்டேட்டடாக எவ்வளோ தூரம் நம்ம ஸ்கில்ஸ் இருந்தால் தான் நம்ம பெரிய லெவலுக்கு போய் அச்சீவ் பண்ண முடியும் அதை மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கிளிக் பெல் ஐக்கான் அண்ட் ஆல்சோ கிவ் தம்ஸ் அப்